पाप गवनी डाकना ते पाप गवनी माँ यंबत्ती उन्नी आड़ के आइंद बाई नाले मतलब करकटा उच्चरी करो ये यंबत्ती उन्नी आड़ के आइंद बाई नाले अपना मम्मूला पुरी इड़ दिलाता पढ़ी करो आना ला अन्ना गवनी इधर मोदे ये ना पढ़ना हो ना यंबत्ती उन्नी आड़ के उन्नी बाई नाले फिर कल अंजे நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மளால புதுசா ஒண்ணு உருவாக்க முடியதுல
அறிவியல் எப்படி உருவாக்குறோம், அறிவியல உருவாக்குறோம், ஆனா வரையறை அந்த இதெல்லாம் இருக்கும் போது அப்படியே தான் வரும். இதுல பாரு, நம்ம கேட்ட மாதிரி மாத்தி பெருக்குறோம், சரியா? அதனால இது என்ன வரணும், 243, சரியா டாக்டர்? என்னுடைய இது புரியுதா டாக்டர்? புரியுதா புரியலையா? இல்ல இல்ல, ஸ்டெப் எல்லாம் இல்லாமே செய்யறதுன்னா தாராளமா செய்யலாம். ஸ்டெப் எல்லாம் இல்லாமே செய்யலனாலும் நீ என்ன பண்ணலாம், தாராளமா. இப்ப இங்க பாரு என்ன வந்துருக்குது, 4 81 வந்துச்சா, 20 அடுத்து 5 வந்துச்சா, இங்க ஃபேக்டரைஸ் பண்றியா, இங்க 4 இது வருதா, உடனே என்ன போடலாம், இங்க இதனுடைய ஆன்சர் 3 3 5 ஸ்டெப்பை பார், ஷார்ட் பண்ணிக்கலாம் நாம. அதுக்கு அப்புறம் என்னது, 243 தாராளமா செய்யலாம். இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து உன்னுடைய திறமைய பொறுத்து தான், இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, படிநிலைகளுக்குன்றது இல்ல, ஸ்டெப்ஸ் இருந்தா மார்க்ன்றது எதுக்குன்னா அடிப்படை படிகள் இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல, சரியா டாகண்ணா? அடுத்த கணக்கு பாக்கலாமா? பாப்ப கவனி டாகண்ணா, எங்க இது யாராவது படி பாக்கலாம். ஒருத்தர் 64 மைனஸ்
போட்டு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் அண்ணே, ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்றீங்களா? சொல்றா. 16 அடுக்கு 3/2. 16 அடுக்கு 3/2. ரைட்டா? வெரி குட். முதல்ல கை தட்டு. 16 அடுக்கு முதல் இந்த பகுதியில என்ன எண்ணு இருக்கோ அதை 1/2 அப்படின்னு போடுவோம். சொல்லு, 1/2. 2. 3. வெரி குட். அவளுக்கு கை தட்டு. என்ன மூலம் அது? வர்க்க மூலம். 16 அடுக்கு 3. இங்க வரிசை எழுதணும், வேற ஒண்ணும் இல்லை. இங்க வர்றது வரிசை, ரைட்டா? இப்ப √16 அதே மாதிரிதான். இப்ப 16 ஆக்சுவலா நன்னாங்க 16 டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தெரியாத குழந்தைக்கு நான் தான் சொல்றேன், எப்பவுமே எல்லா குழந்தையும் படிக்கணும் வகுப்புல. அப்ப என்ன அது? 8 2 16 2 4 2. முயற்சி செய்யற குழந்தைக்காக, லேட் ப்ளூமஸ்க்காக. சரியா? அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? 4 அடுக்கு 3. இந்த 16 இருக்கிற இடம் என்னவா மாறிடுச்சு? புரியுதாமா? அப்ப 4 அடுக்கு 3. அப்ப என்ன அர்த்தம்? சத்தமான்னு சொல்லியிருக்கேன். அப்ப நன்னாங்க 16 நாங்க அதுவும் பெருக்க முடியலையா? பயப்படாத, நல்லா கவனி. 16 10 6. இது என்னது? 4. 40. 6 24. ரெண்டையும் கூட்டு வந்துருச்சு ஆன்சர். புரியுதாடா? அதனால பெருக்கு தெரியலன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன, இந்த கிளாஸ்ல வந்து பெருக்கு தெரியலையா? நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. குழந்தைங்க ரொம்ப நாள் வந்து விடும்போது எல்லாருக்கும் அந்த மறதி ஏற்படுறது உண்டு. மிஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறேன், அதனாலே நம்ம ஞாபகத்துல இருக்குது. எல்லாருக்கும் இருக்காது, ரீகால் பண்ணிக்குவோம், கத்துக்குவோம். சரியாடாங்கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? பெருக்களுக்கும் அதே மாதிரி நிறைய மெத்தட் சொல்லிருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. இப்ப இது என்னது? 64. உன்னோட ஆன்சர் என்னடாங்கண்ணா? 64. கரெக்டா அடிக்கண்ணே, கண்ணு கவனி. அடுத்த கணக்கு யார் சொல்றீங்க? 25 − 2/3. இங்க என்ன வந்துச்சு? உடனே மாத்தி சொல்லி யாராவது ஒருத்தர். 1/2. இப்ப பாரு, அதனால தப்பா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டேன்னு இது பண்ண வேண்டாம், ரைட்டுங்களா?
இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க 125 ன்னு மாத்துறேன் இங்க என்ன மாத்துறேன் 125 அப்ப 120 ஏனா 3 எண்ணுக்கு ஒரு எண் எடுக்கும் எத்தனை எண்ணுக்கு ஒரு எண் எடுக்கறோம் 3 125 னா 525 ன்றதா வரும் என்ன வரும் 525 அதையும் நீ போடலாம் ஆனா நீ வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் மாத்தணும் ரைட்டா அதை என்ன பண்ணு நீ கொஞ்சம் மாத்தணும் முதல்ல 125 போட்டு காட்டிட்டு வாடா கூட 25 போடலாம் இங்க 125 னும் போது 3 எண்ணுக்கு என்ன வரும் 5 சொல்ல 25 வைக்காமா 3 ன்னு நீ குடுத்துக்கற. நீங்க இப்ப இந்த வகுப்புல படிக்கிறதுக்கு 3 எண்ணுக்கு ஒரு எண்ணை எடுக்கணும்னு தான் உனக்கு தெரியும். அதனால அதே மாதிரியே கொஞ்சம் கணக்க உனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி குடுத்துறேன். அப்ப 25 ன்னு மாத்தி இருந்தா நான் 125 ன்னு மாத்தி இருக்கேன். சரியாடா கண்ணா? ட்ரை பண்ணலாமா மறுபடி? சரி. கண்ணா அவ இந்த கணக்கு சொன்னால 25 ன்னு அவ திருப்திக்கு அந்த கணக்கையும் போட்டு காட்டுறேன். ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச். 25 ன் அடுத்து -2/3 பர நான் என்ன பண்றேன்னா -3/2 குடுக்குறேன் நடிகனுக்கு குடுக்குறேன் -3/2 ப்ராப்ளம் கிரியேட் பண்றது பாரு இப்ப அவ அப்படி சொன்னதனால தான் நான் மறுபடி இந்த ஆல்டரேஷனுக்கே வந்தேன் ரைட்டா அதனால அவளுக்கு தான் தேங்க் பண்ணனும் இப்போ நல்லா கவனி இது அதே மாதிரி தான் 1/25 ன் அடுத்து இது மைனஸ் என்ன ஆயிடும் 3/2 இத மறுபடியும் எழுதலாம் 1/25 ன் அடுத்து இந்த பகுதியில் இருக்கிறத பிரிச்சு எழுதணும் சொல்லுங்க என்ன அது தெரிஞ்சிட்டு மறுபடியும் நம்ம மாத்திக்கலாம் சரியா புரிஞ்சுதா தேங்க்யூ